வணக்கம். அற்றான் அளவறிந்து உண்க அக்திலார் பெற்றான் பிரித்துயர்க்கும் மாறு. மருந்துங்கிற அதிகாரத்தில் வள்ளுவரால் சொல்லப்பட்டது. அளவறிந்து நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம உண்ணும்போது அது நமக்கு ஆபத்தாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருப்பார். உண்டிய சுளுக்கி பெண்களுக்கு அழகு அவ்வியார் நாள் சொல்லப்பட்டது. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து அளவோடு சாப்பிடும்போது நமக்கு அது என்ன நமக்கு வந்து எந்த நோய்கள் வராது. ஆனால் அளவுக்கு அதிகமானது அப்படின்னு சொல்லும்போது அது குவாலிட்டியை பற்றி அவர் சொல்லிக்கிறாரன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்க வாய்ப்பில்லை. கார்போஹைட்ரேட்டுங்கிற நம்ம கலோரி அதிகமான உணவு, கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு இது ரெண்டுமே வந்து கலோரி அதிகமான உணவு தான். கலோரி அதிகமான உணவு எடுக்கும் பொழுது அது என்றைக்குமே நமக்கு ஆபத்தாக தான் முடியும். முக்கியமாக என்ன கலோரின்னு கேட்டிங்கன்னா, என்ன பக்க விலைன்னு கேட்டிங்கன்னா ஒபிசிட்டி தான். அதாவது எடை வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுவது. ஒருத்தருடைய வெயிட்டுக்கும் அவருடைய ஹைட் அவருடைய வெயிட்டுக்கும் அவருடைய ஹைட்டுக்கும் சம்மந்தம் உண்டு அப்படி தானே. ஸோ உயரத்துக்கேற்ற எடையோடு என்று இருப்பதான் நமக்கு நல்லது. ஒபிசிட்டி வந்துட்டு அப்படின்னா முக்கியமான நோய்கள் என்ன கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஹார்ட்டை பாதிக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதோட பட்ட டயபெட்டிக்கு மெட்டபாலிக் டிசார்டரில் டயபெட்டிக்கும் தைராய்டு மாறி பிரச்சனைகள் வந்து ஒபிசிட்டியால் தான் வரும். அதாவது தொப்பை அதிகமாகும் போது, இந்த தொப்பை அதிகமாகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையான ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ஹார்மோன்ஸ் செக்ரீஷனில் சில டிஸ்டர்பன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்பொழுது அவங்களுக்கு வந்து டயபெட்டிக்காக மாறிடுதாங்க. ஸோ சர்க்கரை வியாதிக்கு முக்கிய மூல காரணமே வந்து ஒபிசிட்டி. தொப்பை அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டயபெட்டிக் நோயாலேயே மாறிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம், மூல சம்மந்தப்பட்ட நோய்கள், ஃபிஸ்டுலாங்கிற பிரச்சனை, இதுக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒபிசிட்டி தான். அதே போல் வந்து வெரிக்கோஸ் வெயின் ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா வெரிக்கோசிட்டி வெயின், அதாவது காலில் நம்ம நடக்கிறதுக்கு தேவையான பலனை கொடுக்கக்கூடிய சில வெயின் வந்து பாதிக்கப்படும். அப்போ அந்த வெரிக்கோஸ் வெயின் ஃபார்ம் ஆகும், வெயின் ஒன்றுக்கு ஒன்று சுற்றிக்கும், இதுக்கும் காரணம் வந்து ஒபிசிட்டி தான். சரி, எலும்பு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ப்ராப்ளம் வரும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நம்முடைய பாடி வெயிட்டை நம்முடைய நீ ஜாயிண்ட் வந்து தாங்காது, அப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த எலும்பில் சில பிரச்சனைகள் வரும். இது மாதிரி முக்கியமான காரணம், முக்கியமான நோய்களுக்கு மூல காரணமே ஒபிசிட்டி, அது உடல் எடை அதிகரிப்பு தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மத்தியில் இப்போ வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்ன இதுக்கு சாப்பிட்லாம், உணவு எங்கள் பழக்கம் என்ன செய்யணும், நாங்கள் வந்து என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் உணவு பழக்கத்தையும் மாற்றத்தை கொண்டு வரணும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கசப்பாகவும் இருக்கக்கூடாது, தினமும் சாப்பிடணும், எளிதாகவும் சாப்பிடணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து தான் இந்த ஆலி விதை அப்படிங்கிறது. நம் பாரம்பரிய உணவு தான். நம் நாட்டில் உள்ள எள்ளு, நிலக்கடலை, கொள்ளு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஆலி விதைனா என்னென்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆலி விதையை வச்சு இந்த ஆலி விதைனா முதல் என்ன அப்படிங்கிறத முதல் பாருங்கள். இந்த ஆலி விதையில் என்னென்ன பொருட்கள் எப்படி வேலை செய்யுது, ஒபிசிட்டிக்கு அது எப்படி ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆலி விதை ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஆலி விதை, மோர் ஒரு டம்ளர். நம்முடைய இந்த உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியில் தெரியாத மூலிகைகளை பற்றியும் மறந்த பாரம்பரிய உணவுகளையும் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். இதன் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. முக்கியமாக இந்த ஆலி விதைனா எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம நிகழ்ச்சி நம்ம காமிச்சிட்ருக்கோம். எப்படி எள்ளு, கொள்ளு, வேர்க்கடலை இதெல்லாம் நம் நாட்டோட பாரம்பரியமான ஒரு முக்கியமான உணவோ, அதே போல் ஆலி விதையும் நம் நாட்டோட ஒரு முக்கியமான உணவு தான். நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. ஏன்னா இது இங்கேருந்து நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஆலி விதை எல்லாமே ஏற்றுமதி ஆயிடுது. ஸோ அதில் இருந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டுங்கிற ஆசிட்டு இதில் உள்ள ஆலி விதையிலேருந்து ஆலிவ் எண்ணெய் எடுத்து அந்த ஆலி எண்ணெயை அதிகமான 50 மடங்கு விலை அதிகமாக வைத்து இப்போ நம்ம நாட்டுக்கே அதை அனுப்பி நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக, ஒபிசிட்டி குறையணும், ஹார்ட்லேருந்து ப்ராப்ளம் வரக்கூடாது, இருதயத்தில் வரக்கூடாது, ரத்த குழாயில் வர பிளாக்கை இந்த ஆயில் குறைக்கும் அப்படின்னு சில நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தினால நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் அதிகமான விலை கொடுத்து. ஆனால் இந்த பாரம்பரிய உணவு நம்ம நாட்டோடது மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது, மிக விலை ரொம்ப குறைவான, மலிவான விலை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் தான் இது. இதில் முக்கியமாக வந்து நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது. அதே போல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னாலே இருதயத்தையும் பாதுகாக்கக்கூடியது, இருதயத்தை சுற்றி உள்ள மசசை பாதுகாக்கக்கூடியது, இரத்த குழாய்க்குள்ளே ரத்தம் அடைபடாமல் தரக்கூடிய சக்தி வந்து இந்த ஆலி விதைக்கு உண்டு. எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு. அதே போல் இதில் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படுது. ஒரு டீஸ்பூன் நீங்கள் இந்த ஆலிவ் ஆயில் இந்த ஆலி விதையை நல்லா சுத்தம் செஞ்சு கிரைண்ட் பண்ணி இப்படி மாவாக்கி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு டீஸ்பூன் நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல், நல்ல கொழுப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபுட்டை சாப்பிடும்போது எந்த டைமில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் உள்ள நல்ல கொழுப்பு அதிகமாகும், ஹெச்டிஎல் அதிகமாக ஆரம்பிக்கும், கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆக்ஷன் இந்த ஆலி விதை கொண்டு. ஆலி விதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் உள்ள நல்ல கொழுப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும், கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும், இறுதி சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது,
தொப்பை குறைய ஆரம்பிக்கும், உடல் இறைமை அந்த ஒபிசிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஒரு மிக சிறந்த உணவு ஆளு விதை, ஒரு ஆரோக்கியமான விதை, ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு விதைன்னு சொல்லலாம். இதை எப்படி சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம மோர் இதில் நம்ம எடுத்துருக்குறோம். இது நீங்கள் மோரும் எடுத்துக்கலாம், வெறும் வெந்நீரும் எடுத்துக்கலாம், வெறும் இது கூட ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வெறும் பவுடரை கூட சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஒரு மிக சிறந்த ஒரு ஃபுட்டு. இதில் நான் வந்து 10 கிராம் போட்டு இதில் 100 ml அளவு ஒரு மோர் எடுத்துருக்குறோம். நம்ம சால்ட் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது நம்ம ஹார்ட்டுக்காக தான் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா அதில் நீங்கள் சோடியம் நம்ம சேர்க்க வேண்டியது வரும். சோடியம் வந்து எப்போவுமே நம்ம இருதயத்துக்கு இனிமேல் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ பொட்டாசியம் தான் வேணும், பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம சால்ட்டு சேர்க்க வேண்டாம், சேர்க்கவும் கூடாது. இல்லை 10 கிராம் எடுத்து ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவை நம்ம பார்க்கலாம். நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். எங்களுக்கு மோர் பிடிக்காதுன்னு விரும்புகிறவங்க வந்து இதை வந்து நல்ல ஸ்வீட் லைம் ஜூஸில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான விட்டமின் சியும் அயனும் கிடைக்கும். ஸோ இது அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துரும். ஸோ மோர் ஆலி விதை ரெடி ஆகிட்டு தினமும் இதை ஒரு மார்னிங் இதை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்து உடம்பு குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும், டயபெட்டிக் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, ஆரோக்கியமாக வாழணும் நினைக்கிறவங்க எல்லாருமே ஆளு விதையை மறந்துடக்கூடாது. தினமும் சாப்பிட்டு வரக்கூடிய நம் நாட்டோட பாரம்பரியமான ஒரு உணவு ஆளு விதை. ஒரு ஆரோக்கியமான விதை, ஒரு உயிர் காக்கும் விதை, இதே நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விதை, பெண்களுக்கான என்ன பிரச்சனைகளும் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து இந்த ஆளு விதை. இதை எப்படி செய்யலாம், எப்படி சாப்பிடலாங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. தினமும் சாப்பிட்லாம். 60 வயது 60 வெயிட்டுக்கு மேலே இருக்கிறவங்களும் 40 வயது தாண்டி எல்லா பெண்களும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விதை தான் இது. தொடர்ந்து சாப்பிடுங்க. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற வாழ்வு வாழ்வதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள்.